أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் உருவாக்கிய உத்தம தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனது தீனை கேட்க வேண்டுமென்ற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லாம் அல்ல நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் இறங்கிக் கொண்டிருக்கும் அருமையான சபையிலே நாம் எல்லாம் தற்போது அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதற்கான முழு பலனை உங்களுக்கும் எனக்கும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வழங்கி அருள் புரிய வேண்டுமென்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை துவங்குகிறேன் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீசை கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நபிகள் நாயகம் சொல்லலா அலி வலமுங்க சொன்னாங்க

நிம்மதியை அமைதியை பெற்றிருக்கிறாரோ இன்னும் இந்த நாளுக்குரிய உணவையும் யார் கையிலே வைத்திருக்கிறாரோ அவருக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டதை போல என்று நபி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள் அலமதுல்லா இந்த ஹதீஸின் ஒளியில இன்னைக்கு நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படிதானே நம்முடைய உடம்புல ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் நாம் அல்லாவை வணங்கிக்கிட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை கேட்டுக்கிட்டு அமைதியாக நிம்மதியாக நாம் இருக்கிறோம் நமக்கு ஏதாவது உயிர் பயம் வந்துச்சாப்போ இல்லை அதே போல் இன்றைய நாளுக்குரிய உணவும் நம்மிடத்திலே இருக்கிறது இந்த மூணையும் அல்லா நமக்கு சேர்த்து வழங்கியிருக்கிறான் இவர் இதற்காக நாம் அல்லாவுக்கு முதலில் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உடலாலும் நம்முடைய நாவாலும் நம்முடைய மனதாலும் இறைவனை வணங்கி நன்றி செய்து அதற்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றிகளிலேயே மிகப்பெரிய நன்றி எதுன்னா தொழுகைதான் தொழுக ஒரு மனிதனிடத்திலே இருந்துவிட்டால் அவன் அல்லாவுக்கு மிகவும் நன்றி விசுவாசம் உள்ள அடியானாக கருதப்படுகிறான் முதல்ல இதுக்கு நாம நன்றி செலுத்தணும் இந்த ஹதீசனுடைய ஒளியில ராசாவிலே வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களையும் பலஸ்தீனிலே வாழக்கூடிய முஸ்லிம்களையும் நீங்கள் பார்த்தால் இந்த மூணுமே உங்களுக்கு இல்லை அப்படிதானே இந்த மூணுமே இல்லாத சூழல் அங்கே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் முதல்ல என்னது உடலில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துடவா அந்த மக்கள் இருக்கிறாங்க கைகளை இழந்து கால்களை இழந்து உடமைகளை இழந்து மனைவியை இழந்து மகன்களை இழந்து இன்னும் பல விஷயங்களை இழந்து காசாவில் உள்ள ஃபலஸ்தீனில் உள்ள முஸ்லீம்கள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் பெரிய இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அடுத்து உணவு உணவும் அவர்களுக்கு இல்லை தண்ணீரும் இல்லை உணவும் இல்லை மின்சாரமும் இல்லை ஏனைய வசதிகளும் இல்லை எல்லாம் அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து வாழக்கூடிய பகுதியில் அமைதி நிம்மதி அவங்களுக்கு இருக்கா இல்லை எப்போதும் ஒரு பதற்றமான சூழல் பீதியான சூழல் எப்போது யார் வந்து நம்மை தாக்குவார்கள் என்கிற அச்சம் பயம் எப்போது சண்டை நடக்கும் எப்போது சமாதானம் ஏற்படும் தெரியாது இந்த மாதிரி ஒரு பீதியான பயமான வாழ்க்கையிலேயே அந்த காசா மக்கள் பலஸ்தீன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் அன்பிற்குரியவர்களே இந்த பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய இந்த போரை பற்றி சண்டையை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இணையதளத்துல நிறைய பார்த்துருப்பீங்க இதை குறித்து ஒரு முஸ்லிம் உடைய பார்வை எப்படி இருக்கணும் அதை பற்றி நாம் என்ன சமூகத்துக்கு சொல்லணும் என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போது நடக்கக்கூடிய இந்த சண்டையை பலரும் மனிதநேய அடிப்படையில் மட்டும் பார்த்து ரொம்ப குறை பேசுவதை பார்க்கிறோம் திட்டுவதை பார்க்கிறோம் விமர்சிப்பதை பார்க்கிறோம் நடக்குதா இல்லையா தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் இரக்கமற்றவர்கள் என்றும் கொலை செய்யக்கூடியவர்கள் என்றும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் பேசுறாங்க முஸ்லிம்கள்லேயே சிலரும் பேசுவதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இப்படி பேசுறவங்கெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய அந்த சண்டையை வெறும் மனிதநேய அடிப்படையில் மட்டும் அணுகிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இப்படி பேசுறாங்க அப்படி அணுகாம இஸ்லாமிய பார்வையில் சுதந்திர பார்வையில் தாங்கள் இழந்த அந்த மண்ணை மீட்கும் அந்த பார்வையில் அந்த சண்டை நியாயமானதா இல்லையா இப்படி என்ன செய்யணும் பார்க்கணும் இப்படி பார்த்து நாம அதுல தெளிவடையணும் காசா மக்கள் பலஸ்தீன் மக்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இது போன்ற கொடுமைகளை வன்முறைகளை அனுபவித்து வருகிறார்கள் இதற்காக இதெல்லாம் தாங்கள் இழந்த அந்த சொந்த மண்ணை மீட்பதற்காக முஸ்லிம்களுடைய மூன்று புனித தல புனித தலங்கள்ல தானே மஸ்ஜிதுல் அக்சா அந்த பள்ளிவாசலிலே தொழுதால் ஐநூறு ரக்காத்துக்கள் தொழுத நன்மையை அல்லாஹ நமக்கு தருகின்றான் இரண்டு ரக்காத்து தொழுதா ஐநூறு ரக்காத்து தொழுத நன்மை தாபத்துல்லாவுல தொழுதா ஒரு லட்சம் ரக்காத்துகள் நன்மை ரெண்டு ரக்காத்து தொழுதா மஸ்ஜிது நபவியில தொழுதா ரெண்டு ரக்காத்து தொழுதா ஆயிரம் ரக்காத்துகள் தொழுத நன்மை மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுதா ஐநூறு ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு தெரிகிறான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா யாருக்குரியது நபிமார்களுக்குரியது முஸ்லிம்களுக்குரியது அந்த பூமியும் நபிமார்களுக்குரியது முஸ்லிம்களுக்குரியது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகள் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த பலஸ்தீனை முஸ்லிம்கள் தான் என்ன செஞ்சாங்க நிர்வகித்து வந்தார்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் முஸ்லிம்கள் தான் அங்கே வாழ்ந்து வந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் யூதர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் இந்த பலஸ்தீனத்தை என்ன செய்கிறாங்க சூழ்ச்சி செய்து அபகரிக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க சூழ்ச்சி செய்து அபகரித்து ஆரம்பமாக அந்த ஃபலஸ்தீனுக்குள்ளே உள்ளே உள்ளே சென்றவர்கள் அதற்கு பிறகு அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொன்று தங்களுடைய நிலப்பகுதியை என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டாங்க அப்படியே அதிகப்படுத்தி இன்னைக்கு அது பெரிய ஒரு போராக வெடித்திருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு அடிப்படையை நீங்க ஆரம்பமா புரிஞ்சுக்கணும் என்ன அடிப்படைன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் வன்முறைகள் இது வந்து இன்று நேற்று நமக்கு உருவானது அல்ல இது எப்படியிலிருந்தே தொடங்கியிருக்கு அப்படின்னா நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே தொடங்கியிருக்கு இன்னும் அதபடி அதை விட ஒரு படி மேல சொல்வதாக இருந்தால் நூஹ் அலைகி சலாத்துவ சலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே முஸ்லிம்களின் மீது முஸ்லிம் அல்லாதவர்களால் பல கொடுமைகள் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இதுதான் வரலாறு அப்ப நாம நினைக்க கூடாது இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தோம் இவ்வளவு நாள் எந்த கஷ்டமும் இல்லாம தான் இருந்தோம் திடீர்னு இந்த கஷ்டம் இந்த துன்பம் நமக்கு வந்துருச்சே அப்படின்னு நாம மலம் மனம் கூடாது இது அங்கிருந்து என்னது தொடக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த யூதர்கள் இந்த நிலத்தை பறிப்பதற்கு பலஸ்தீனில் உள்ள அந்த முஸ்லிம்களிடமிருந்து அந்த நிலத்தை பறிப்பதற்கு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் பல இடங்கள்லையும் சூழ்ச்சி தான் இவங்க செய்வாங்க என்னைக்குமே இவங்க தப்பு செய்யும் போது நேரடியாக தன்னை முன்னிறுத்தி கொள்ள மாட்டார்கள் அடுத்தவர்கள் மீது அநியாயம் புரியும் பொழுது தன்னை அவர்கள் அங்கே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அந்த அநியாயத்துக்கும் வன்முறைக்கும் சண்டைக்கும் போருக்கும் காரணமாக யார் இருப்பா யூதர்கள் தான் இருப்பார்கள் அதுதான் கடந்த கால வரலாறு இதற்கு உதாரணமாக நபீல் நாயின் சொல்ல அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சொல்லலாம் யூதர்களை பத்தி இன்னைக்கு ஜுமாவில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இருப்பினும் ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுடைய சிந்தனையில நான் பதிவு செய்ய கடம்பப்பட்டிருக்கேன் இந்த யூதர்கள் எந்த மாதிரியான மோசடி செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை பாருங்க நவீன சுனிஸ்வம் அவருடைய காலத்துல அஹாப் யுத்தம் நடக்குது அகழ் போர் மதினாவை சுற்றிலும் எங்கெங்கெல்லாம் உள்ள நுழையறதுக்கு பாதை இருக்கோ அந்த இடத்துல பெரிய குழியை தோண்ட வேண்டும் அப்படின்னு குழி தோண்டி பல நாட்களாக அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இந்த யுத்தம் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் தான் எப்படின்னா மக்காவில் இருந்து மதினாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த உடனேயே மதினாவில் உள்ள மக்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க யூதர்களோடும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மதினாவுக்கு வெளியில எங்களை யாரேனும் தாக்க வந்தால் அதை முஸ்லிம்களாகிய நாங்களே சமாளித்துக் கொள்வோம் நீங்க சண்டைக்கு வரணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஆனா மதினாவை யாராவது தாக்க வந்தா மதினாவில வச்சு யாராவது தாக்க வந்தா சண்டைக்கு வந்தா நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களை தடுக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மதினாவில் உள்ள வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் சேர்ந்து போட்டுக்கிட்டாங்க அதில் யூதர்களும் இருந்தாங்க அவங்கள்ட்டையும் அந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் போட்டுக்கொண்டார்கள் இப்படி ஒப்பந்தம் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்படி ஒப்பந்தம் போட்டுட்டோமே என்ற அந்த கோபத்தில் யூதர்கள் நபிகள் நாயம் சோலா அலிசல்லம் அவர்களோடு நேரடியாக மோதாம என்ன செஞ்சாங்கன்னா மற்ற மக்களை தூண்டிவிட்டு இந்த அகசாப் யுத்தத்தை நடத்த வைத்தார்கள் இந்த போரைக்காக மக்களை தூண்டிவிட்டு இந்த அகசாப் யுத்தத்தை ஏற்படுத்தினாங்க அவர்களுக்கு ஐடியாக்களை கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க இப்படிலாம் செஞ்ச காரணத்தினாலதான் அந்த யுத்தம் நீண்ட நாள் நீடித்தது பல நாட்கள் அந்த யுத்தம் நடைபெற்றது முடிவுக்கே வரல அப்போ இந்த போர் முடிஞ்ச உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இந்த போர் முடிஞ்ச உடனே நபிகள் சொல்லலிஸ்லாம் அவர்கள் வீட்டுல போய் வாழை வச்சுட்டு குளிச்சாங்க உடனே ஜிப்ரீல் அலேஹி சலாத் அவர்கள் நபியிடத்திலே வந்து விட்டார் வந்து முஹம்மதே நீங்கள் வாழை கீழே வைத்து விட்டீர்களா நான் இன்னும் கீழே வைக்கவில்லை புறப்படுங்கள் உடனே அப்படின்னு அல்லாட்டிருந்து ஆர்டர் வருது உடனே நபிகள் நாயம் சலாஹிஸ்லாம் கேட்டாங்க எங்க போகணும் இலா பனி குறைதா பனு குறைலா பகுதியில் வாழக்கூடிய அந்த யூதர்களை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு ஜிப்ரில் அலேஹி இஸ்லாம் அவர்கள் சொல்ல உடனே அந்த காயங்கள் ஏற்பட்ட அதே நிலையில நவீன நாயம் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அங்கே சென்று யூதர்களோடு சண்டை இடுகிறார்கள் அந்த யூதர்களை அவர் வெல்லுகிறார்கள் அந்த பகுதியையும் கைப்பற்றுகிறார்கள் அவர்கள் சொல்றாங்க பனு உள்ள இந்த யூதர்கள் துரோகிகள் இவர்களை சும்மா விட்டுறக்கூடாது இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் ஏன்னா உங்களோடு செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை இவங்க மீறிட்டாங்க இப்ப நடந்த சண்டைக்கு அவங்க தான் காரணமா இருந்தாங்க அவங்க தான் ஆயுத சப்ளை பண்ணாங்க அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க அவங்க தான் அதுக்கு பின்னணியா இருந்தாங்க யார் சொல்லிட்டா ஜிப்ரீல் சலாத் அவர்கள் நபியிடத்தில் வந்து சொல்லிவிட்டார்கள் இப்படித்தான் யூதர்கள் ஒவ்வொரு சண்டைக்கு பின்னாடியும் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் போர் நெருப்பை மூட்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் இன்று காசாவிலே நடக்கக்கூடிய அந்த போருக்கும் காரணமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சண்டைக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த சண்டை ஏன் நடக்கிறது யூதர்களுடைய அந்த வாதம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த வாதம் நியாயமானதா சரியானதான்னு பாருங்க ரெண்டு அடிப்படையில் அவர்கள் வாதத்தை நிறுவுகிறார்கள் ஒன்று என்னன்னா மார்க் அடிப்படையில இன்னொன்னு பிறப்பு அடிப்படையில் ரெண்டு அடிப்படையிலும் வாதங்களை நிறுவி இந்த பலஸ்தீன் பகுதி எங்களுக்குத்தான் உரியது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டிலும் உண்மை இருக்கான்னு பாருங்க முதல் வாதம் என்ன அப்படின்னா இந்த பலஸ்தீன் பூமி யூதர்களாகிய எங்களுக்கு சொந்தமானது ஏன் தெரியுமா எங்கள் மூதாதையர்களில் ஒருவரான இப்ராஹிம் அலே அவருக்கு வழங்கப்பட்ட பூமி இது அவங்களுக்கு அல்ல பரிசா கொடுத்த பூமி இது எனவே இந்த பூமி எங்களுக்குத்தான் சொந்தம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் இதுல கொஞ்சமாவது நியாயமும் நேர்மையும் இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க அறவே கிடையாது ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அல்ல அவர் ஒரு நசாராவும் அல்ல அல்ல திருக்குற அல்ல இதன் இப்ராஹிம் ஒரு யகுதியாகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ நசாராவாகவோ இருக்கவில்லை மாறாக அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதை தொடர்ந்து இன்னும் விவரமாக சொல்லுகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்றால் அவரை சொந்தம் கொண்டாட அதிக உரிமை உடையவர்கள் யார் என்றால் அல்லா சொல்றான் இப்ராஹிம் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இப்ராஹிம் நபிய யார் வஹாதன் நபியூ மேலும் இந்த நபியும் இந்த நபியும்னா யார் அல்லா சொல்றான் முகம்மது சல்லா அலி சொல்லாம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் தான் உரிமை உள்ளவர்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே இவ்வளவு தள்ள தெளிவாக விளக்கி கூறுகிறானே அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மார்க்க அடிப்படையில் எதிலே இருந்தார்கள் இஸ்லாத்தில் இருந்த முஸ்லிம் முஸ்லிமாக இருந்தார்கள் அவர்கள் முஸ்லிமாக இருக்கும்போது அப்ப அந்த பூமி எங்களுக்குத்தான் சொந்தமானது என்று நீங்கள் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் கொள்கை உங்களுக்கு வேண்டாம் அதை நீங்க விட்டுட்டீங்க அதுல இருந்து தடம் புரண்டு போயிட்டீங்க அதிலிருந்து நெறி மாறி போயிட்டீங்க ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசாக வழங்கப்பட்ட அந்த பூமி மட்டும் அந்த இடம் மட்டும் வேணும்னா இது என்னங்க நியாயம் இது இதுல மார்க்க அடிப்படையில் ஏதாவது ஒரு ஒரு சொட்டு காரணம் இருக்க முடியுமா கிடையவே கிடையாது அப்ப மார்க்க அடிப்படையில் என்ன இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது பொய்யான கற்பனையான எந்த அடிப்படையும் இல்லாத வாதம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் இரண்டாவது பிறப்பின் அடிப்படையிலே அப்படின்னா காலம் காலமாக யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க அந்த பூமியை ஆண்டு வந்தார்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அதில் யூதர்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் எனவே அது எங்களுக்கு உரியது தான் என்றும் ஒரு வாதம் அவர்களால் நிறுவப்படுகிறது இந்த வாதத்திலும் என்ன உண்மை கிடையாது இந்த வாதமும் பொய் பொறுத்த பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட சில நூறு ஆண்டுகள் இல்லைங்க பல ஆயிரம் ஆண்டுகள் முஸ்லிம்கள் தான் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தெளிவாக சொல்ல போனால் அரபுகள் தான் அங்கே நசைஞ்சிருக்காங்க வாழ்ந்திருக்கிறாங்க அரபுகள் தான் அந்த பூமியை அந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறார்கள் வரலாற்று உண்மை இதெல்லாம் இடையில் இவர்கள் சொல்ல போனால் ஒரு நானூறு ஆண்டுகள் குறஞ்சபட்சம் ஒரு நானூறு ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆட்சி செய்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா முஸ்லிம்கள் நபிமார்கள் அரபுகள் இந்த பூமியை ஆட்சி செய்த அங்கே வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் எத்தனை ஆண்டு கொஞ்சம் கொஞ்ச இல்ல இவங்களை விட எத்தனை மடங்கு ஏழு மடங்கு அக்பர் ஏழு மடங்கு முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்ப யாருக்கு அதிக உரிமை சொல்லுங்க ஆஹ் முஸ்லிம்களுக்கு தான் அதிக உரிமை அப்ப இந்த பொய்யான வாதத்தை உலகத்துக்கு சொல்லிட்டு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு முஸ்லிம்களை தினமும் துன்புறுத்துவதும் கொல்லுவதும் அவர்களை அடக்குமுறை செய்வதும் அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து வருவதையுமே வழக்கமாக இந்த யூதர்கள் கொண்டிருக்கிறார்கள் லாஹோலா கூத்த இல்லா பில்லா இன்னைக்கு சொல்ல போனா பலஸ்தீன் மக்கள் காசாவுலே வாழக்கூடிய மக்கள் நவிகல் நாயிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களே மூமின் அத்துனு உலகம் என்பது மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை என்று உண்மையில் அந்த மக்கள் திறந்த வெளி சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள்வுடைய மக்கள் திறந்த வழி சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரிதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த மக்களின் மீது நமது கடமை நமது பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்ன நாம் அதை எப்படி உணர வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா நபிகள் நாயின் சுழலாஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க அல்முமினு கெஜசதின் வாஹித் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களும் அவர் எந்த நாட்டிலே பிறந்திருக்கட்டும் எந்த ஊரிலே பிறந்திருக்கட்டும் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருக்கட்டும் எந்த நிறத்தை உடையவராக இருக்கட்டும் மூமின்கள் எல்லோரும் ஒரே மனிதரை போன்றவர்கள் ஒரே உடலை போன்றவர்கள் அந்த உடல்ல ஏதேனும் ஒரு பகுதி துன்பத்தை அனுபவித்தால் ஏனைய பகுதியும் துன்பத்தை அனுபவிப்பதை போல ஒரு உடலுக்கு ஒரு மனிதருக்கு சமமானவர்கள் என்று நவியல் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹஸ்லாம் அவர்கள் மூமின்களுக்கு வரை நமக்கு சொல்லி தர்றாங்க அந்த அடிப்படையில் எங்கோ நடக்கிறது அந்த நிகழ்வுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்பு என்று ஒரு கேள்விப்படும் செய்தியாக அதை கேட்டு நாம் கடந்து விட முடியாது தினமும் நூற்றுக்கணக்கான செய்திகளை கேள்விப்படுறோம் அப்படிதானே இணைய இளைய இணையதளங்கள்ல பார்க்கிறோம் பேப்பர்ல படிக்கிறோம் நம்முடைய காதுக்கு எட்டுது அதெல்லாம் என்ன செய்யறோம் பத்தோட பதினொன்னா அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கடந்து போயிடுறோம் அப்படித்தானே ஆனால் இது அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்ல காசால நடக்கக்கூடிய பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய இந்த சண்டை என்பது அப்படி கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்னா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நமது துன்பமாக நாம் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடியை நமது நெருக்கடியாக நாம் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த போராட்டத்தை நமது போராட்டமாக நாம் பார்க்க வேண்டும் இதான் நபிகள் நாயன் சொல்லலாளிசல நமக்கு அதீசில குறிப்பிடுறாங்க அன்பிற்குரியவர்களே இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் சண்டையை பொறுத்தவரையில நபிகள் நாயன் சொல்லலாழிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க நபி அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பாருங்கள் முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்படுது முஸ்னத் அகமது என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஒரு படை தோன்றும் யமனிலே ஒரு படை தோன்றும் எதுக்காக பைத்துல் முக்கத்தஸ் அல்லாவின் புனித பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக விரைவில் இப்படி ஒரு படை தோன்றும் என்று நபிகள் நாயின் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறாங்க உடனே ஒரு சஹாபி ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் இடத்துல கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே இந்த இரண்டு படைகளில் நான் எந்த படையில் சேர்ந்து கொள்வது என்று நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே நபி அவர்கள் சொன்னாங்க மூணு முறை சொல்றாங்க நீ சாமுடைய படையோடு சேர்ந்து கொள் சாமுடைய படையோடு சேர்ந்து கொள் சாமுடைய படையோடு சேர்ந்து கொள் ஏனென்றால் அல்லாஹ் ஆலமின் சாமிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு சாமுடைய படைக்குத்தான் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் என்று நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த அதீசன் அடிப்படையில் பார்த்தா நாம் சண்டைக்கு கூட அவர்களுக்கு உதவணும் தான் ஆனால் நம்மளால் இங்கே உதவ முடியாது அந்த மாதிரி சூழலில் நாம் இருக்கிறோம் அப்போது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கணும் துவா செய்யணும் அத் ஆனா துவா தான் ஒரு மூமினுடைய ஆயுதம் ஆயுதத்திலே பெரிய ஆயுதம் எல்லா ஆயுதத்தையும் தவிடுபுடியாக்கூடிய ஆயுதம் எல்லா ஆயுதத்தையும் மிஞ்சக்கூடிய ஆயுதம் துவா என்கிற ஆயுதம் அந்த பிரார்த்தனையை அந்த துவாவை நாம் அந்த முஸ்லிம்களுக்காக செய்ய வேண்டும் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது எங்க பகுதியில கூட இந்த மாதிரி குனூத்து நாசிலா ஒவ்வொரு தொழுகையிலும் ஐவேளை தொழுகையிலும் ஒரு மாதம் பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்திருக்குது அலமதுல்லா இங்கே வந்து பார்க்கும்போது இங்கேயும் அந்த மாதிரி குனூத்து நவாசில் ஓதுறத நம்ம கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையில் அன்பிற்குரியவர்களே உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இது போன்று ஒற்றுமையாக அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்பட வேண்டும் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையிலே வர வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக இருந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோமானால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அளிப்போம் அன்பிற்குரியவர்களே அன்று இருந்த அல்லாஹ் இன்றும் இருக்கிறான் என்றும் இருப்பான் அவன் நமக்கு உதவியை வழங்குவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த உதவிக்கு உரியவர்களாக நம்மை நாம் மாற்றுவதுதான் நமக்கு இன்னைக்கு வேண்டும் அன்பிற்குரிய இப்ப இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சண்டைக்கும் சரி இனியும் சரி நமக்கு உதவி வேணும் வெற்றி வேணும் பாதுகாப்பு வேணும் என்ன என்ன செய்யணும் அதுக்கு தேவை நிறைய விஷயங்களை குறிப்பிடலாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அல்லாவுடைய உதவி நமக்கு இறங்குவதற்கு கிடைப்பதற்கு அடிப்படையான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா நம்மிடத்திலே ஈமான் இறை நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய தீன் அது சரியாக இருக்க வேண்டும் அதிலே எந்த இணை வைப்பும் இல்லாமல் எந்த கலப்படமும் இல்லாமல் தூய முறையில் நம்முடைய ஈமான் இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி வழங்க காத்துக் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய உதவிக்கு நிபந்தனையாக வைக்கிறான் பாருங்கள் மூமின்களுக்கு உதவுவதுதான் நம்மது கடமை மூமின்களுக்கு என்றால் எந்த மூமின்களுக்கு சும்மா பேரளவிலே வாழக்கூடிய மூமின்களுக்கா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாறு செய்து வாழக்கூடிய மோமின்களுக்கா இணை வைக்கக்கூடிய மோமின்களுக்கா இல்ல உண்மையான மோமின்களுக்கு உதவுவது நம்மீது கடமை என்று அல்லா திருமறை திருக்குறானிலே குறிப்பிடுகின்றான் அத்தகைய ஈமான் நமக்கும் வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீனிலே உள்ள கூடிய பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய காசாவில இருக்கக்கூடிய அந்த மோமின்களுக்கும் வேண்டும் அந்த ஈமானை வழங்குவதற்கும் அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த ஈமான் இது உறுதியாகவும் சுத்தமாகவும் இருந்த காரணத்தால் முஸ்லிம் சமூகம் எத்தனையோ பலன்களை அடைந்திருக்கிறது அதே இந்த ஈமான் இல்லாத காரணத்தினால எத்தனையோ விஷயத்தை இழந்தும் இருக்கிறது ரெண்டுக்கும் வரலாற்றுல உதாரணம் இருக்கு ரெண்டுக்கும் என்ன இருக்கு உதாரணம் இருக்கு ஈமான் அது மிகப்பெரிய ஆயுதம் அது நம்மிடத்துல சரியாக இருக்க வேண்டும் கொள்கையை பார்த்து அல்லாஹ் உதவி செய்வான் அவர்களுடைய ஈமானை பார்த்து அல்லாஹ் உதவி செய்வான் வெற்றி வானத்திலிருந்து வரும் வெற்றிங்கிறது வரும் வானத்திலிருந்து வரும் அல்லாஹரப்புல் ஆலமின் நினைத்தால் கால சக்கரத்தை கால சூழ்நிலையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான் அந்த சக்தி உடைத்தவன் அல்லாஹரப்பு அந்த ஈமான் நம்மிடத்தில் வேண்டும் அன்பிற்குரிய சோழர்களே அப்போ ஈமான் என்னும் இறை நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்திடம் இருந்த காரணத்தால் எத்தனையோ நன்மைகளை அது அடைந்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக அவர்களுடைய காலத்திலே நடந்த காதீசியா என்னும் யுத்தத்தை நாம் உதாரணமாக சொல்லலாம் காதீசியா யுத்தம் யாரோட நடக்குது அப்படின்னா ரோமர்களோட நடக்குது முஸ்லிம்கள் எத்தனை பேரு முப்பதாயிரம் பேர் ரோமர்கள் எத்தனை பேர் தெரியுமா ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு அதிகம் ரெண்டு மூணு மடங்கு அதிகம் மூன்று நாள் சண்டை நடக்கிறது மூன்று நாள் போர் நடக்குது நாலாவது நாள் இந்த போர் முடிவுக்கே வரமாட்டேது அப்படின்னு முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை செய்யறாங்க ஏன் நாலாவது நாள் ஆலோசனை நடக்குது அப்படின்னா ரோமர்கள் அந்த பாலத்தை உடைத்து விட்டார்கள் அவர்களுடைய முக்கியமான பகுதிக்கு உள்ள பூந்து அவங்களுடைய தலைமை பீடத்தை கைப்பற்றுகிற அந்த இடத்துக்கு போற அந்த பாலம் இருக்கு பாருங்க அந்த பாலத்தை என்ன செஞ்சுட்டாங்க அவங்க உடைச்சிட்டாங்க அந்த பாலம் தான் உள்ள போய் சண்டை போட்டு தலைமை பீடத்தை பிடிக்க முடியும் அந்த உள்ள வரக்கூடாது என்பதற்காக ரோமர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அந்த பாலத்தை உடைச்சிட்டாங்க அதனால் உள்ள போறது சாத்தியமில்லை போர் முடிவுக்கு வரல அப்போ முஸ்லிம்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை பண்றாங்க என்ன செய்யலாம் எதிரிகள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க நாம கம்மியா இருக்கிறோம் நம்மளால அவங்கள சமாளிக்க முடியல அதனால நாம எல்லோருமே திரும்பி விடுவோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் நாம இன்னும் கொஞ்சம் வீரர்களை நாம அமீருல் முமினின் உமர் புல் ஹத்தா ரிகல்ல கேட்போம் இன்னும் கொஞ்சம் தயாரிப்புகளை கேட்போம் பலம் பத்தாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது படையின் தளபதி சாதுபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் அவர் தான் படை தளபதி அவர் எழுந்தார் எழுந்து பேசினார் மூமின்களே நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் வெற்றி என்பது தயாரிப்பை வைத்தும் எண்ணிக்கையை வைத்துமா அல்ல நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானை வைத்து தான் வெற்றி என்பது அந்த ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கும்போது என்ன தயக்கம் அனைவரும் முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு போருக்கு ஆர்வம் கூட்டுறாங்க ஒரு வார்த்தை பேசினாலும் திரு வார்த்தை பேசுனாங்க அப்படியே சொன்ன உடனே எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்பட்டு என்ன அந்த நதியிலே நடந்து செல்கிறார்கள் சுபான் அல்லாஹ் வெற்றியை உதவியை பாதுகாப்பை முஸ்லிம்களுக்கு எப்படி கொடுத்தான் தெரியுமா அந்த நதியுடைய ஆழத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் அந்த நதியினுடைய அந்த தரையை அல்லாஹ் கீழிருந்து மேலே உயர்த்தி விட்டான் அனைவரும் அந்த நதியிலே நடந்து உள்ளே சென்றார்கள் யாராவது ஆயுதங்களை கீழே போட்டுட்டா எடுக்கிற அளவுக்கு தான் அந்த நதியுடைய ஆழம் இருந்திருக்கு அவர்களுடைய குதிரைகளுடைய கணுக்கால் வரைக்கும் தான் அந்த ஆழம் இருந்திருக்கிறது இப்படி என்ன செஞ்சாங்க அந்த முஸ்லிம்கள் அந்த நதியை கடந்து உள்ள போறாங்க ரோமர்கள் எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாங்க இவர்கள் நல்ல பேய்களாக இருப்பார்களோ இந்த மாதிரி ஆழமான நதியில சும்மா சாதாரணமா நடந்து வர்றாங்களே அப்படின்னு பார்த்து பயந்து எதிர்க்க துணிவில்லாமல் அந்த போரிலே தோற்று போனார்கள் இப்படி முஸ்லிம்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அல்லாவுடைய உதவி கிடைச்சிருக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் எதை வச்சுன்னா அந்த மூமின் கிடத்துல இருந்த ஈமான் அந்த தூய அந்த சுத்தமான அந்த உறுதியான ஈமானை வைத்து இத்தகைய வெற்றியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாக ஆக்கி கொண்டார்கள் அதே ஈமான் இன்று வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இருக்குமானால் இன்று நடைபெறக்கூடிய அந்த காசாவிலும் பலஸ்தீனிலும் உள்ள முஸ்லீம்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான் அப்படிப்பட்ட நல்ல ஈமானுள்ள மூமின்களாக அவர்கள் வாழ்வதற்கும் வாழ்ந்து மரணிப்பதற்கும் அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திப்போமாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சண்டையில் யாரெல்லாம் தங்களுடைய உயிரை விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமின் சோன பேரின்பத்தை வழங்கிய அருள் புரிவானாக யாரெல்லாம் இப்போது உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குவானாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயத்தையும் பீதியையும் அச்சத்தையும் போக்கிவிட்டு பாதுகாப்பான சூழலை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக அவர்கள் இழந்த அந்த மண்ணை மீண்டும் மீட்கக்கூடிய எல்லாவிதமான சாதகங்களையும் உதவியையும் அல்லாஹ் அவர்களுக்கு செய்து கொடுப்பானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கும் ரஹமத்துலாஹி வர